தமிழில் தேசிய விருது வாங்கின படம் தாங்க இயற்கை. இந்த படத்தில் நடித்தது மூலிமா பிரபலமானவங்க தான் நடிகை குட்டி ராதிகா. தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு கன்னட மொழி படங்கள்லையும் நடிச்சுட்டு வராங்க. கடந்த 2000 ஆண்டில் நீலமேக ஷாமான்னு ஒரு கன்னட படத்தில் தன்னோட 16 வயசில் அறிமுகமான குட்டி ராதிகாவுக்கு தனி ரசிகர்கள் கூட்டமே இருக்குங்க. இப்போ இவங்களை பற்றி ஒரு செய்தி இணையதளத்தில் வைரலாக பரவிட்டு வருதுங்க. கர்நாடகாவில் இப்போ முதலமைச்சராக பதவியேற்றிருக்கிற குமாரசாமியோட 2வது மனைவி தான் குட்டி ராதிகாவாங்க. இவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் இருக்குது. கர்நாடகாவில் முன்னணி நடிகையாக இருந்த குட்டி ராதிகாவை குமாரசாமி 10 வருஷத்துக்கு முன்னாடி ரகசியமாக திருமணம் செஞ்சுக்கிட்டாராங்க. இதனால் யார் கண்ணிலையும் படாமல் இருந்த குட்டி ராதிகா சமீபத்தில் பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு குழந்தையோடு வந்திருக்காங்க. அப்போ குமாரசாமி தான் குழந்தையோட அப்பான்னு சொல்லியிருக்காங்க. இதை குமாரசாமியும் ஒத்துக்கிட்டாருங்க. இதை பற்றி சமீபத்தில் நடிகர் சிம்பு கூட குத்து படத்தில் நடித்த ரம்யா இப்போ அரசியலையும் இருக்காங்க. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, குமாரசாமிக்கு 1986 முதல் திருமணம் நடந்துச்சு. அந்த வருஷம் பிறந்த குட்டி ராதிகாவை குமாரசாமி 2வதாக திருமணம் செஞ்சுக்கிட்டாருன்னு இது வரைக்கும் யாருக்கும் தெரியாத ரகசியத்தை குத்து ரம்யா சொல்லியிருக்காங்க. நடிகை குட்டி ராதிகாவை பற்றி குத்து ரம்யா சொன்ன இந்த ரகசியமான விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.